இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்க போறோம்னா மடக்கு பார்க்க போறோம். அதுக்கு செய்ய தேவையான பொருளை பார்த்துக்கலாம் வாங்க. 3/4 கப்பு மைதா மாவு எடுத்து வச்சிருக்கிறேன். அதே அளவு வந்து சர்க்கரை எடுத்து வச்சிருக்கிறேன். கொஞ்சமாக சால்ட்டு, கலர் பவுட்ரு, எண்ணெய் தேவையான அளவு. இப்போ மாவை ஃபஸ்ட்டு பிசைஞ்சிக்கலாம். மாவை போட்டுக்கிறேன் நான். சும்மா 1/4 டீஸ்பூனுக்கு உப்பு போட்டுக்கிறேன். கலர் பவுட்ரு அந்த கலருக்காக போடுறேன் நான். இப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கிட்டு தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பிசைஞ்சிக்கலாம் நம்ம. அதாவது நம்ம பூரியெலாம் செய்வோம்ல அந்த பதத்துக்கு தான். கொஞ்சம் கொஞ்சமாகவே ஊற்றி பிசைஞ்சிக்கலாம் நம்ம. ஏன்னா நிறையா ஊற்றிட்டோம்னா குழம்புன்னு ஆகிடும் மாவு. இப்போ எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் கொஞ்சம் வந்து ஊற்றி நல்லா பிசைஞ்சி வச்சுக்கலாம். சப்பாத்தி மாவு பிசைகிற மாதிரி தான். ஆமாம், நல்லா மாவு பிசைஞ்சாச்சு. இது அப்படியே கொஞ்சம் நேரம் ஊறட்டும். நம்ம அதுக்கிட்டே சர்க்கரை பாவு செஞ்சுக்கலாம். சர்க்கரையை போட்டுக்கிறோம் அதில். இப்போ இது முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிறேன். சர்க்கரை முழுகிற அளவுக்கு. இது பதம்னு பார்த்தா பிசு பிசு பதம் தான். இப்போ நல்லா வந்து இதை வந்து கலந்து விட்டுக்கலாம். நல்லா சர்க்கரை கரையிட்டோம். நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இன்னும் அந்த பிசு பிசு பதம் வரல. இன்னும் நல்லா கொதிக்கிட்டோம். நல்லா அந்த பிசு பிசு பதம் வந்துடுச்சு. இப்போ வந்து நம்ம இதை அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு அதை வந்து நம்ம சின்ன சின்னதாக பூரி ஆட்டம் தீத்தி வச்சுக்கலாம். இப்போ இப்போ வந்து இதை வந்து நம்ம இப்படி நீட்டாக இப்படி இது பண்ணிவிட்டு உருண்டை உருட்டிக்கலாம். நான் வந்து 5 லேயர் வைக்கலாம் வைக்கிறேன் 5 லேயர் வைக்கிறேன். இப்போ நம்ம இதை தீத்திக்கலாம். மாவு லைட்டாக போட்டு இந்த உருண்டையை எடுத்து நல்லா ரவுண்டாக தீத்திக்கலாம். இதை நல்லா மெலிசாக தீத்திக்கலாம். இந்தமாரி மெலிசாக தீத்திக்குங்க. இதேமாரி எல்லாத்தையும் நம்ம தீத்திக்கலாம். இப்போ இது அப்படியே வந்து தீத்திட்டேன் நான். இந்தமாரி எல்லாத்தையும் 5 தீத்திட்டேன். இப்போ இதில் வந்து எண்ணெய் தடவிக்குங்க. எண்ணெய் சுற்றியும் தடவிட்டு இதில் மைதா மாவை லைட்டாக தூவிக்கிங்க. அப்படி அப்போ தான் நமக்கு லேயர் லேயராக அந்த மடிப்பில் கிடைக்கும். இப்போ அடுத்தது வச்சுக்கிறேன். அதேமாரி இப்போ எண்ணெயை தடவிக்கலாம். இப்போ மாவு இதில் தூவிக்கலாம். இப்போ இதேமாரி எல்லாமே அதேமாரி ஒன்று மேலே ஒன்று வச்சுக்கலாம். இது எல்லாத்தையும் 5 லேயரையும் வச்சாச்சு. இப்போ வந்து இதை நம்ம சுருட்டிக்கலாம். இப்போ இதை பாருங்கள்,
அப்படியே டைட்டாக சுருட்டிக்கோங்க. அப்படியே இப்படி சுருட்டிக்கிட்டே வாங்க. அவ்வளோதான், எல்லாம் இந்தமாரி சுருட்டியாச்சு. இப்போ இந்த ஓரத்தை ஃபஸ்ட்டு நம்ம, இதெல்லாம் வேஸ்ட்டு தான் இது, இந்த ஓரத்தை நம்ம ஃபஸ்ட்டு கட் பண்ணிடலாம். அதேமாரி இந்த ஓரத்துலேயும் கட் பண்ணிடலாம் வேஸ்ட்டு. இப்போ வந்து நம்ம இதை இந்த அளவுக்கு போதும், அப்படியே இதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்தமாரி எடுத்துக்கோங்க, ஒன்று ஒன்றா கட் பண்ணி. இப்போ இதேமாரி எல்லாத்தையும் கட் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாத்தையும் வந்து கட் பண்ணி வச்சுட்டேன். இதெல்லாம் எடுத்து இப்படி வச்சுட்டு ஒன்று ஒன்றா நம்ம தீத்திக்கலாம். அதை மாவு போட்டு இந்த வாட்டத்தில் வச்சு தான் தீத்தணும். இப்படி வச்சு தீத்தக்கூடாது, நல்லா அப்படி அழுத்தி விட்டு இப்படி லைட்டாக அப்படி ப்ரெஸ் பண்ணுங்க. இந்தமாரி தீத்தி வச்சுக்கோங்க. இந்தமாரி எல்லாத்தையும் தீத்திக்கலாம். எல்லாத்தையும் தீத்தி வச்சுட்டேன். இப்போ எண்ணெய் ஊற்றிருக்கிறேன், எண்ணெய் காயட்டும், பொரிச்சிக்கலாம் நம்ம. எண்ணெய் காஞ்சிடுச்சு, இப்போ ஒன்று ஒன்றும் போடுறோம் நான். பாருங்க, சூப்பராக வந்து மேலே வந்துச்சு. இப்போ நம்ம திருப்பிக்கலாம். வேகிறப்பே லேயர் லேயராக தெரியுதுங்க பாருங்க, லேயர் லேயராக வந்துருக்குது. மறுபடியும் திருப்பி விட்டுக்கலாம். பாருங்க நல்லா லேயராக வந்துருக்குது பாருங்க, நல்லா சூப்பராக வந்துருக்குது நம்மளுடைய மடக்கு. என்ன மடக்கணும், ஒன்றையும் மடக்கலாமா, பேர் மடக்கு. அதாவது சுருட்டி சுருட்டி எடுக்கிறோம்ல, அதனால் வந்து அது பேர் மடக்கு. நல்லா வேகட்டும், நல்லா வெந்துடுச்சு. இதை நான் வந்து எடுத்துக்கிறேன். இப்போ பாருங்கள் சூப்பராக வந்துருக்குது. இப்போ வந்து இதை வந்து சக்கரை பாவில் போட்டுடுறேன். அவங்க கொஞ்சம் நேரம் இருக்கட்டும், நம்ம அடுத்த இது போட்டு எடுக்கிறதுக்குள்ளார இதை எடுத்துக்கலாம் நம்ம. அது வரைக்கும் அது சக்கரை பாவிலே இருக்கு. இப்போ இதை வந்து இப்படி நல்லா சக்கரை பாவில் முழுகிற அளவுக்கு இப்படி திருப்பி விட்டுக்கலாம். சூப்பராக கலர் வந்துடுச்சு பாருங்க, கடையில் வாங்குற மாதிரியே இருக்கும். திருப்பி விட்டுக்கலாம். அதை நல்லா சூப்பராக வந்து ரெடி ஆகிட்ருக்குது. இது நான் வந்து எந்த கப்பில் மாவு எடுத்தனோ அதே கப்பில் தான் சர்க்கரையும் எடுத்தேன். நீங்களும் அதேமாரி அதே அளவு போடுங்க, அப்போ தான் வந்து சூப்பராக வரும். ஒரே கப்லேயே எடுத்துக்கோங்க. ஆமாம், ஒரே கப்பிலே வந்து இப்போ எந்த கப்பில் நம்ம மாவு வளர்கிறோமோ அதே கப்பில் நம்ம வந்து சர்க்கரையும் எடுத்துக்கணும், அப்போ தான் சரியாக வரும். இது நல்லா வெந்துடுச்சு, இப்போ இதை எடுத்துக்கிறேன். இது நல்லா ஊறிடுச்சு, இதை வந்து நான் எடுத்துக்கிறேன். இங்கே பாருங்கள் நல்லா ஜூஸியாக தெரியுது, ஜூஸியாக இருக்குது, மடிப்பு மடிப்பாக நல்லா லேயர் தெரியுது. இது எண்ணெய் இது விட பாருங்க, சூப்பராக வந்துருக்குது. இப்போ இதையும் நம்ம போட்டுக்கலாம். இது ஒரு 5 நிமிஷம் வந்து இதுலேயே இருக்கட்டும், அப்போ தான் நல்லா ஜூஸியாக இருக்கும். இது கொஞ்சம் நேரம் ஊறட்டும். அதேமாதிரி நம்மளுடைய மடக்கு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து நான் டேஸ்ட் பண்ணிவிட்டு சொல்கிறேன் எப்படி இருக்குதுன்ட்டு. நல்லா மொறு மொறுன்னு இருக்குது,
நல்லா இனிப்பாக டேஸ்ட்டாக நல்லா இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் இன் கொடுத்துருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.